Come on.
I'm gonna make it.
முன்னேற வேண்டும், நாட்டு மக்கள் நிலவர வேண்டும் என்பது அவருடைய ஆசை. ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அருமையிலே யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயணன். இது ஓசை கேட்ட உடனே இசையை உற்று நோக்கி பார்க்கப்படுவது இனிமையான காலத்தின் சொந்தக்காரியார் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் பார்ப்பதற்கு மகிழ் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மகிழ் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மகிழுக்கு பாட தெரியாது. பார்ப்பதற்கு கண்ணங்கரை நின்றிருக்கும் குயில், குயிலுடைய பொருள் ஓசை மிக இனிமையாக இருக்கும். இவ்வளவு மயிலை போன்ற உடல் அழகையும் குயிலை போன்ற சாரீரத்தை பெற்றிருக்கிறார். இனிமையான சாரீரம் வளமடைத்த மாதரசி சங்கீத ஞானத்தோடு சலங்கு கேட்ட மாதுவாக அந்த நாகமுத்து வாயா. எங்களுக்கெல்லாம் மூத்த கலைஞர் கரூர் நாடக நடிகை சங்கத்துடைய சார்பாக, ஏன்னா எல்லாத்துடைய பொதுவாகவே கொடுக்குறாரு, ரொம்ப அன்பளிப்பு கொடுத்து பரிவர்த்து எங்களுடைய கலா. அதாவது மதுரை வந்து தாய் சங்கம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வள்ளன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கரூர் என்ற ஒரு இருப்பிடத்தில் இருந்ததாக பலவிதமான கலைஞர்கள் உருவாகி இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாம் கொடிகட்டி பறக்கிறாங்க. ஏன்னா அங்கே எல்லா நாடுகளுக்கும் கருவை உருவாக்கக்கூடிய இடம் இந்த கரூர் சங்கம். அந்த கரூர் சங்கத்துடைய சார்பாக அன்பளிப்பு கொடுத்து ஒரு விஷயத்தை என்னுடைய அன்பு மூத்த கலைஞர்களுக்கும் அந்த சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் பிரமாந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். நன்றி 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 நன்றி. வணக்கம். ஏன்னு கேளுங்க. எல்லா நாடகம் தெரிந்த ஒரு இடம், நான் வளர்த்த இடம் இந்த கரூர் மட்டும்தான். என்னை வளர்த்தது இன்றைக்கு எல்லா நாடகம் தெரிஞ்ச ஒரு ஹார்மோனிஸ்ட்னா கலைப்பன் பாட்டுத்துறையில என்னை இசை நாடக பயிற்சி ஆசிரியரா வந்து புக் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு காரணமே நான் வளர்ந்த கரூர். அதுதான் உண்மை. என்னை வாழ வச்சுதான் இப்ப நான் இருக்கிற திட்டுகள்ல சேலத்துல இருந்தாலும் அந்த பட்டமும் பதவியும் கிடைத்ததுக்கு காரணம் ஆதிமன் தானே, மறக்க முடியுமா? அது பூபாலத்தில் சங்கீதமாக ஆ
சிந்திப்பதற்கு சிந்திப்பதற்கு எம்பெருமான் சுந்தரனை நினைத்து அந்த வருகிறான் காமன் சந்திப்போ நமோ நாராயணன். மோடி மோடி முளைக்கணும் ஊருக்கெல்லாம் முளைக்கணும் மாடி மாடி என்னை பாராட்டி நம் எவ்வளவுதான் பாடினாலும் பேசினாலும் வெளியெடுத்து காட்டுவது மிக சிறந்த முறைகளை ஒளிபரி கேட்டு சொல்வார்கள். நமது கேத்தம்பட்டியை சார்ந்த அம்மன் ஆடிய சுருமையாளர்களுக்கும் அது பணிபுரிந்த அத்தனை உள்ளவர்களும் சேர்ந்து எனக்காக 51 அன்பளித்திருக்கிறார்கள். அன்பளித்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்லாமல் அம்மன் ஆடிய சுருமையாளர் கோபால் அவர்கள் மிருதக சக்கரவர்த்தி விக்னேஷ் அவர்களுக்கு அன்பளிப்படுத்த பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதிகளை மிக சிறந்த முறையிலே என்னை அறிமுகப்படுத்திய அன்புள்ளத்தை என்று நான் சொல்ல வேண்டும். ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக இதே மேடையிலே பள்ளிரும நாடகத்திலே நாடக அமைப்பாளர் மிருதங்க சக்கரவர்த்தி எம் கே தங்கவேல் அவர்களும் விக்னேஷ் அவர்களும் சேர்ந்து இந்த பகுதியில் அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல இந்த நாடகத்தை அமைக்க வேண்பதற்காக நாடக அமைப்பாளர் எம் கே தங்கவேல் அவர்களுக்கும் விக்னேஷ் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என்னை சார்ந்த நடிகர் சார்பாகவும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் நன்றி வணக்கம் 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 மலை அண்ணே. நீ வந்த சமயத்துலதான் நான் வந்து அதுக்கு பிறகு இப்பதான் வர்றேன் அண்ணே. காவல்காரன் Thank you.
பையன் யாரடா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? பாட்டு பாடி வழிமறைக்கும் பண்பு பண்பாளவரே. பண்பு பண்பாளவரே? பண்பு பண்பாளவரே. அது எப்படி பண்பு பண்பானவரே? பம்பு இருக்குது பண்பானவரே. பம்பு யார்கிட்ட இருக்கு? உங்க கிட்ட பிள்ளையா? ஏன்கிட்ட இருக்கியா? எந்த பம்பு? அதை பிடிச்சு அடிக்கிறது உங்களுக்கு தெம்பு இருக்கா? உங்களே முடியலன்னா அடுத்தவர்களுக்கு அடிக்க விடுறீங்க. இல்லையா, என்கிட்ட பம்பு இருக்கு, அதை பிடிச்சு அடிக்கிறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கான்னு. ஏன் பிடிச்சு அடிச்சு பேசுறதுக்கு தான் சாமி நான் இங்க வந்திருக்கேன். பம்பு பண்றாளா? நிவாரணம் பண்றாளா? நீ என்ன வினயம் பண்ண வந்திருக்கீங்களா? நீங்க வினயம் நீங்க பண்ண வந்திருக்கீங்களா? நீ பார்த்தா விளையாட்டு பருவமா தெரியுது. உங்களே பார்த்தா கெட்டு உருவமா தெரியுதப்பா. முப்பது மனிதனாக பிறந்து விட்டா எல்லாருக்குமே ரெண்டு இருக்கணும். எல்லாத்துக்குமே மூணு இருக்கணும். அப்படி கிடையாது, ரெண்டு இருந்தாத்தே வாழ்க்கையில் சொல்றேன். நான் மூணு இருக்கிற வாழ்க்கையில் மூணு புருஷன் பொண்டாட்டி பிள்ளைய எனக்கு நீ சொல்ற புருஷனா இருக்கட்டும் பொண்டாட்டியா இருக்கணும், இந்த ரெண்டு இருந்தா சரியா தொடர் 100 வயசு வரைக்கும் வாழலாம். இப்ப மறுபடியும் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆணோ பெண்ணை யாராக இருந்தாலும் 2 தடவை மலஞ்சலம் கழித்து உடம்பு சுத்தப்படுத்திக்கிறோம். 2 அப்ப 4 2 4 2 வாரம் 2 அப்படின்னா வாரத்துல 2 நாள் அதே அப்படி மூதாட்டி சொன்னாலே சனி நீர் ஆடு. சனி நீர் ஆடு மற்ற நாள் குடிக்காத நேரத்தமா? அப்படி இல்ல, சனிக்கிழமை என்றால் எண்ணெய் தேய்ச்சி கொடுத்து உடம்பு சுத்தப்படுத்திக்கணும், உஷ்ணத்தை குறைச்சுக்கணும். அது வாரத்துல 2 நாள் புதனும் சனியும். சனியும் சரியா? வாரம் 2 2 மாதம் 2 அப்படின்னா மாதத்துக்கு 2 நாள் பிரிச்சா 15 நாள். 15 நாளைக்கு ஒரு முறைதான் ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் குடும்ப வாழ்வு இல்லற வாழ்வு ஈடுபடணும். ஈடுபடணும். அப்படி இருக்கான மனுஷன் எங்க? ஒரு நாளைக்கு 15 தடவை கட்டி ஏறணும் தெரியலையா? அவன் பாபா வேற உலக உருப்படுமா? உருப்படும். இதுவே மாதம் 2. ஓஹோ. வருடம் 2 பிரிச்சு பார்த்தாசனா 6 மாதம். 6 மாதம். 6 மாசத்துக்கு ஒரு முறை மனுஷனாகப்பட்டவே வேதிக்கு சாப்பிட்டு உடம்பு சுத்தப்படுத்திக்கணும். ஓஹோ. இது முறையாக ஒருத்தன் செய்யறானோ அவன் கண்டிப்பா 100 வயசு வரைக்கும் வாழணும். 100 வயசு வரைக்கும். இதுதான் நாலு 2 வாரம் 2 7 நாள் சனி ஞாயிறு அது 2 நாள் தனியா ஒதுக்கணும். வாரத்துக்கு எத்தனை நாள் கிடைக்கானுங்க? வாரத்துக்கு எத்தனை நாள்? வாரத்துல 5 நாள் தியா. வாரத்துக்கு 5 நாள் தான் சாமி. எப்படி சொல்ற? அதான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 2 நாள் லீவ். அதை கணக்குல சேர்க்கறது இல்ல. யாரு சொன்னது சனிக்கிழமை நீ சொன்ன மாதிரி விடுமுறை அப்படின்னு? ஆமா, பெரிய பெரிய ஆளுகளுக்கு 2 நாளைக்கு விடுமுறை. பெரிய பெரிய வேலை செய்யறதுக்கு 2 நாளைக்கு விடுமுறை. விடுமுறைனா என்னடா? முதல்ல விடுமுறைனா அப்பத்தான் அவங்க அதிகரிக்க வேலை. இங்க விடுமுறைனா அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க விடுமுறை 5 நாள் வந்து நீங்க சொன்ன மாதிரி வேலை பாக்குறேன். இந்த 2 நாள் ஓய்வு எடுக்கிறேன்னு அர்த்தமா? ஓய்வு எடுக்கிறது அங்கதான் விஷயம் இருக்கு சாமி. இப்ப மாசத்துல 2 சொன்னீங்கல்ல? சரி, அந்த ஞாயிறு திங்கள் அதிகமான வேலை இருக்கு. என்ன வேலை? அதான் நான் சொன்னேன், ஒரு வேலை. எனக்கு ஒரு வேலை இருக்கு.
பெருமை என்பது செழிச்சிருக்கிறது. அப்ப நீங்க சொல்றது ரெண்டு சொல்லுங்க இல்லையா.